இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம இன்னொரு காணொலியில் மிக முக்கியமாக வந்து பார்த்தா, நெத்தன்யாவுக்கு வந்து இப்போ பிடி வாரண்ட் வந்து வரப்போகுது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்தனால நெத்தன்யாவுக்கு இப்போ ஒரு வீடியோவை வந்து பதட்டத்தோடு வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் நிறைய விஷயத்தை சொல்கிறாரு, அதை பற்றி பார்க்கலாம். அது இப்போ ரொம்பவே வந்து வைரலாக போய்கொண்டிருக்கு. அடுத்து இன்னொரு பக்கம் ஈரானை பற்றி முக்கியமான செய்திகள் வந்திருக்குது, அதை பற்றியும் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஈரானை பற்றி செய்திகளை பார்த்துடலாம். இப்போது ஜனாதிபதியாக இருந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் இறந்திருக்காங்க. ஒருவேளை அவர்கள் இறக்காமல் இருந்திருந்தால் பார்த்தீங்கன்னா அடுத்த சுப்ரீம் லீடராக ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் சுப்ரீம் லீடராக இருந்துட்டு இருக்காங்க. ஈரானை பொறுத்தளவுக்கு சுப்ரீம் லீடர் போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப முக்கியம். அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இந்த ஜனாதிபதியை கேட்கணும். இப்ராஹிம் ரைசி அவர்கள் எப்படி வந்து ஜனாதிபதியாக ஆக்கப்பட்டாங்கன்னா சுப்ரீம் லீடருடைய கட்டளையின் பேர்ல தான். அவர் வந்து சொன்னனாலதான் இப்ராஹிம் ரைசி அவர்களே வந்து ஜனாதிபதி போஸ்ட்டுக்கு வந்தாங்க. இன்னொன்று, இந்த ஜனாதிபதி போஸ்ட்டுக்கு வரவங்க வந்து ரொம்பவே வந்து ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கு அந்த சுப்ரீம் லீடருக்கு வந்து இணக்கமாகத்தான் நடந்து கொள்வாங்க. சொல்லப்போனால் இவர் வந்து அவங்களுடைய செல்ல பிள்ளையாக இருந்துட்டு இருந்தார். அதனால் ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கு இப்போ 85 வயசு தாண்டிடுச்சு. அவரும் ரொம்ப வயசாயிட்டாரு, நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் எப்போ வேணால் வந்து வயது முறிவின் காரணமாக கூட அவருக்கு மரணம் வரலாம். அதனால அந்த பதவியில் அடுத்து யார் வருவதாக இருந்துச்சுன்னா ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ரைசி அவர்கள் தான் வருவாங்க அப்படிங்கக்கூடிய பேச்சு இருந்துட்டு இருந்துச்சு. அவர்கள் தான் வர்றதுக்கான எல்லா சான்ஸுமே இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு இவர் வந்து இறந்துருக்கிறனால அடுத்து ஜனாதிபதி யாரு, அடுத்து வந்து சுப்ரீம் லீடர் யாரு அப்படிங்கக்கூடிய பேச்சு எழுந்திருக்குது. ஏன்னா இவரே சுப்ரீம் லீடர் ஆகக்கூடிய இடத்துல இருந்தவர், சுப்ரீம் லீடர் தான் ரொம்ப முக்கியமான முடிவெல்லாம் எடுக்கக்கூடியவராக இருந்தபோது, அப்போ அடுத்து சுப்ரீம் லீடர் யார் ஆக போகிறாங்க, அந்த அனுபவம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கு ஒரு மகன் இருக்காரு. அவரை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து வந்து இவர் சுப்ரீம் லீடர் ஆவாங்க, அடுத்து வந்து அவர் தான் வந்து ஜனாதிபதி ஆக போகிறாரு. ரைசி இருக்கக்கூடிய இடத்துக்கும் அவர் தான் வருவார், அதுக்கப்புறம் வந்து ஆயத்துல்லா கொமேனி இருக்கக்கூடிய இடத்துக்கும் அவர் தான் வருவார். அவர் வந்து அந்த சுப்ரீம் லீடருடைய நேரடி வாரிசு சொல்லப்படுது. இவருக்கும் மக்கள் மத்தியில ரொம்ப நல்ல பேர் இருக்கு. அவர் பேரு சையத் முஸ்தபா உசைனி கமனி. இவருக்கு வந்து 56 வயசு ஆகுது. அதே நேரத்தில் இவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இருக்காங்களே, அவர்களுக்கு இணையாக வந்து ஒரு செல்வாக்கை வைத்திருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து அந்தஸ்தை பெற்ற ஒரு மனிதனாக அவர் தான் இருக்காரு. இவரும் பாத்தீங்கன்னா ரைசி அவர்கள் பிறந்த அதே மசாத்ல தான் வந்து அவரும் பிறந்திருக்காரு. இவருக்கு திருமணம் ஆகி 3 குழந்தைகள் இருக்குது. இவருக்கே 50 வயசுக்கு மேல அப்படிங்கும் போது அப்ப அவங்களுடைய பசங்களுக்கும் வந்து என்ன இருக்கும், அவங்களுடைய பிள்ளைய பசங்களுக்கும் வந்து திருமணம் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு வயசும் வந்து அவருக்கு வந்து அனுபவம் இருக்கு. இவரும் வந்து போர்க்களத்திலாம் வந்து பங்கு பெற்றிருக்காரு. மிலிட்ரியில வந்து 1937 இருந்து மிலிட்ரியில இருந்திருக்காரு. அது இல்லாம ஈரான் ஈராக்குடைய போர்லையும் கிரீன் ரெவல்யூஷன்லயும் வந்து இவர் பங்கு பெற்றிருக்காரு. இப்ப ரைசி இல்லாத இடத்துல இவருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஜனாதிபதியாக இருக்கும் சரி, அடுத்த கட்டமாக வந்து சுப்ரீம் லீடர் ஆகிறதுக்குமே சரி, ஒருவேளை ரைசி இருந்திருந்தா அவர் வந்து ஆயத்துல்லா கொமேனி இருக்கிற வரையுமே வந்து ஜனாதிபதியாகவே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இருந்த சுப்ரீம் லீடர் போஸ்ட்டுக்கு அவர் தான் போயிருப்பாரு, இவர் வந்திருக்க மாட்டாரு. அப்ப ரைசி வந்து சுப்ரீம் லீடர் போஸ்ட்டுக்கு போகும்போது தான் இவர் வந்து ஜனாதிபதியாக இருப்பாருங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பார்த்தா டைரக்டாவே இவருக்கான வாய்ப்புகள் வந்து திறந்து விடப்பட்டிருக்கு. மக்களுக்கும் வந்து இவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, இவருக்கும் அனுபவம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போதும், ஒரு 2-3 வருஷம் போனா இப்ப எப்படி நம்ம ரைசி எல்லாம் வந்து பெருசா வந்து அவர்களுடைய ஆளுமையாக அவர்களுடைய திறமையாகட்டும், அவங்க வந்து எப்படி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்காங்களோ அந்த மாதிரி இவரும் இருக்கக்கூடும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அனுபவம் வாய்ந்த நேரடியான வாரிசாகவும் இருக்காங்க. அதனால வந்து இவரை எந்த விதத்திலையும் குறைந்து மதிப்பீடு போட முடியாது. அவரும் அதே அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னும் 1-2 வருஷம் போகும்போதே தெரியும். இப்போதானே பதவிக்கு வரப்போறாங்க, வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அனுபவத்தையும் எல்லாரும் பார்ப்பாங்க, பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா யூஎஸ் ஸ்டேட்டுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய மேத்யூ மில்லர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இன்னைக்கு ரொம்பவே வந்து சர்ச்சையாக வந்து வந்திருக்குது. அதாவது அவர் சொல்றது அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவே சொன்னதுக்கு சமம். ஸ்போக் பர்சன்லாம் ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அவங்க வந்து அந்த நாட்டுடைய பிரதிநிதியாகத்தான் வந்து அந்த தகவலை தெரிவிக்க முடியும். அதன் அடிப்படையில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இப்படி ஈரானுடைய அதிபர் வந்து விபத்துல இறந்துருக்காருங்க, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரைசி அவர்களுடைய அந்த ஹெலிகாப்டர் காணா போன உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து அமெரிக்காட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்களாமா, அந்த மிஸ் ஆன ஹெலிகாப்டரை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா நாங்க வந்து அவர்களுக்கு உதவவே இல்லை, நாங்க அதெல்லாம் செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டோம்னு சொல்லி யார் சொல்றான்னா அமெரிக்காவுடைய ஸ்போக் பர்சனே சொல்றாங்க. மத்தவங்க சொன்னா கூட இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கூடிய பேச்செல்லாம் போகும். ஆனா இவங்களே வந்து முன் வந்து ஆதங்கத்தோடு இத்தனை விஷயத்தை சொல்லும் போது ரொம்பவே ஷாக்கா இருக்கு.
அதுக்கு என்ன காரணம்னா, கடந்த 40 வருஷமாக வந்து நிறைய கொடுமைகளை வந்து அந்த ரைசி அவர்கள் பண்ணியிருக்காங்க. மனித உரிமை மீறல்ல வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அமெரிக்கா இப்ப காசால பண்ற கொடுமையெல்லாம் வந்து என்னது சொல்றதுன்னு தெரியல, 35,000 கடந்து இனப்படுகொலை போய்கொண்டிருக்குது. அத்தனைக்கும் வந்து காரணமே, மூல காரணமே அமெரிக்கா. இவங்க வந்து மத்தவங்களை வந்து சொல்றாங்க, அவங்க வந்து மனித நேயம் இல்லாதவங்க, அதனால நாங்க அவங்களுக்கு உதவலைன்னு சொல்றாங்க. இன்னும் அவர் மேற்கொண்டு சொல்வது, ரைசியுடைய கைகளில ரத்த கரை படிஞ்சிருக்கு, குழந்தைகள் பெண்கள்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வயத்தை வந்து அவர் கொண்டுட்டாரு. இருந்தாலும் அவர் இறந்ததுல எங்களுக்கு ஒரு வருத்தம் தான், ஏன்னா வந்து ஒரு உயிர் போயிருச்சுன்ட்டு. ஆனாலும் வரலாற்று உண்மைகளை யாரும் மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அவர் எவ்வளவு மோசமானவர்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்போக் பர்சன் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு பக்கம் இஸ்ரேலா இல்ல வந்து அமெரிக்காவா, அமெரிக்காவுடைய சிஐஏவா இல்ல வந்து இஸ்ரேலுடைய மொசாட்டா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் வந்துட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி வந்து இந்த ஸ்போக் பர்சன் பேசியிருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து இவர்கள் மேல சந்தேகத்தை திருப்புது. நிறைய பேர் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு இந்த காரியத்தை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு யூகிப்பை முன் வச்சுட்டே இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரிதான் இவரும் பேசி வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்குதான் இவங்க இப்படி சண்டை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா, 1979 அப்ப April 1st தான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது. எப்படி நமக்கு வந்து இங்க சுதந்திரம் கிடைச்சோ அந்த மாதிரி அப்ப வந்து 1979 அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது. கிடைக்கும் போது யார் இருந்தாங்களோ, முகமது ரிசாசா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா நடந்திருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னா இஸ்ரேல் அமெரிக்கான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரொம்பவே சாதகமா தான் அந்த முகமது ரிசாசா அவர்கள் வந்து நடந்து கொண்டிருக்காங்க. அதை அங்க இருந்த ஈரான்ல இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு வந்து கருத்து முரண்பாடு வருது. அதுக்கப்புறம் தான் இந்த இஸ்லாமிக் ரிவல்யூஷன் வராங்க, வந்து என்ன பண்றாங்க, ஆட்சி பிடிக்கிறாங்க. ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, இவங்களுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் சுத்தமா ஆகாதுன்னு ஆகுது. முதல்ல வந்து நட்பு நாடாக தான் இருந்திருக்காங்க, ஈரானும் ஆகட்டும் இஸ்ரேலு அமெரிக்கா எல்லாமே அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தவங்க என்ன ஆயிருக்குன்னா, இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு பின்னாடி என்ன ஆயிட்டாங்கன்னா பகையாயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் நேர் ஆப்போசிட், மத்தவங்க கூட வந்து இஸ்ரேலைய அடிக்க மாட்டாங்க. இஸ்ரேலையே அடிச்சவங்க அப்படின்னு சொன்னா ஈரான தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவுடைய தளங்களை எல்லாம் பார்த்தா, ராணுவ தளங்களை எல்லாம் தொடர்ந்து வந்து தாக்கி கொண்டிருக்கிறதும் ஈரான் தான். அப்போ ஒரு பக்கம் அமெரிக்காவையும் அடிக்கிறவங்க, இன்னொரு பக்கம் இஸ்ரேலையும் அடிக்கிறவங்களாக வந்து ஈரான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நாடாக வளர்ந்துருக்காங்க. அது வந்து இவர்களுக்கு எப்பயுமே இடைஞ்சல்தான், எப்பயுமே தட்டி வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. முஸ்லீம் நாடுகளை கைக்குள்ள வச்சாதான் அங்க வந்து இவர்களை மிஞ்சறக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. அதுல வந்து ஈரான் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, அதுல வந்து ஈரான் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, எதிர்த்து நின்றுட்டே இருக்காங்க இந்த ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய தலைமையின் கீழே. இதெல்லாம் ஈரானை பத்தியான வந்து செய்திகளா இருக்கு. அடுத்த முக்கியமான செய்தினா, நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், அரெஸ்ட் வாரண்ட் வந்து கொடுக்க போறாங்கன்ட்டு. ஆக்சுவலா கொடுக்கல, இன்னும் கொடுக்க போறாங்க, இன்னைக்கும் கூட கொடுக்கல, இனிமேல் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம என்ன சொன்னோம், நெத்தன்யாவுக்கும் பாதுகாப்பு மினிஸ்டர் கேலண்ட்டுக்கும் வந்து என்ன பண்றாங்க, பிடி வாரண்ட் கொடுக்கறதாக வந்து தீர்ப்பு வரப்போகுது. அதாவது இதுதான் நாங்கள் தீர்ப்பு கொடுக்க போறோம், இப்படிதான் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய விஷயம் தான் இப்ப வெளியே வந்திருக்கோ தவிர இன்னும் தீர்ப்பு சொல்லல. இந்த பக்கம் இப்படின்னா, அடுத்த பக்கம் பார்த்தா எஹியா சின்வர் அவர்கள், இஸ்மாயில் ஹனியா அவர்கள், முகமது தைஃப் அவர்கள் மூணு பேத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே பிடி வாரண்டை கொடுக்க போறதாக சொல்றாங்க. இந்த பக்கம் ரெண்டு பேர், அந்த பக்கம் மூணு பேர் சொல்றாங்க. நம்ம நேத்தே காரணம் சொல்லியிருந்தோம், ரெண்டு பக்கமே அவங்க வந்து மனிதர்களை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, அங்க வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பக்கமுமே வந்து என்ன பண்றாங்க, இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போக போறாங்க. அதுலயும் இப்ப வந்து சற்று முன் பாத்தீங்கன்னா, அது சம்பந்தமாக நெத்தனியாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல ரொம்ப பதட்டத்தோட வந்து அவர் பேசுறாரு. என்ன விஷயம் சொல்றாருன்னா, முக்கியமா வந்து ஐசிசியில இருந்த ஒரு லாயர் கரீம் கான் அப்படிங்கிறவங்க இஸ்ரேலுக்கு எதிராக நெத்தன்யாவுக்கு எதிராக நிறைய விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. அவங்க இப்படிலாம் தொடர்ந்து இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஆதாரம், ஃபர்ஸ்ட் இவங்களை அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க, எல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் எதுக்கு இவங்க இன்னும் வந்து அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க, அதுவும் இத்தனை பேர்த்த வந்து கொண்டுட்டாங்க, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அங்கே நிறைய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கரீம் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசிசியுடைய ப்ராசிக்யூட்டர் வந்து முன்வைக்கிறாங்க. இப்போ அவருக்கு பதில் சொல்ற விதமாக வந்து நெத்தன்யா என்ன சொல்றாருன்னா, முதல்ல வந்து என்ன சொல்லிடுறாரு, எங்களை செலக்ட் பண்ணது எங்க மக்கள் தான், அப்ப நீங்க எங்களுக்கு எதிராக பிடி வாரண்ட் கொடுக்கறது அப்படிங்கறதே ஐசிசி, அது நீங்க ஜனநாயகத்துக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க, எங்க மக்களவே நீங்க என்ன பண்றீங்க, புறக்கணிக்கிறீங்க, அதை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஐசிசி பக்கமே அப்படி திருப்பி போட்டுட்டு, நீங்க எதுவும் வந்து எங்களுக்கு பிடி வாரண்ட் எல்லாம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கறதை மறைமுகமாக சொல்றாரு. சொல்லிட்டு கரீம் கானுக்கு என்ன சொல்றாருன்னா, எப்படி கரீம் கான் வந்து இப்படி பேசலாம், எப்ப பார்த்தாலும் வந்து என்ன பண்றாரு, யூதர்களுக்கு எதிர்ப்பான மரநிலையோடய பேசுறாரு, இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களை எதிர்த்து யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே யூதர்களுக்கே எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படி பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா, ஜார்ஜ் புஷையும் ஒசாமா பின்லாடனையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு, அதே மாதிரி வந்து ஹிட்லரையும் எஃப்டிஆரையுமே வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு, அப்படி தான் நீங்கள் எங்களையும் ஹமாஸையும் கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்களும் அவங்களும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி
செம பதட்டத்தோடு வீடியோ போட்டிருக்காரு. இங்கே வந்து ஐசிசியிலேருந்து பிடி வாரண்ட் வந்துருமோ அப்படிங்கக்கூடிய மனநிலையில் இருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல அமெரிக்கா வந்து நாங்கள் ஐசிசியுடைய தீர்ப்பெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதனால் பார்த்தா அமாஸுக்கெலாம் பெரிய நஷ்டம் இல்லை. அவர்கள் வந்து தனியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அவர்கள் இழக்கிறக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் ஏற்கனவே இழந்தாச்சு. அவங்களே வந்து பங்கருக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கும் போது இதனால் பெரும் கஷ்டங்கள் வராது. அதே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா துடிச்சிட்டு இருக்காங்க, இப்படி ஒன்று வந்துடக்கூடாதே, வந்துட்டா என்னாயிரும், நமக்கு நிறைய விஷயங்களில் பிரச்சனைகள் வந்துடும். இப்போ பொருளாதார தடையை வந்து ஈரான் மேலே போட்டாங்க, என்ன ஆச்சு, இப்போ கடைசியில் பார்த்தா அந்த பொருளாதார தடையினால தான் வந்து என்ன பண்ண முடியல, ஹெலிகாப்டர் கூட அப்கிரேட் பண்ண முடியாமல் அப்படி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுலாம் பார்த்தாங்கல்ல, விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அப்போ அதுதான் நிலைமை. இப்படி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது என்னன்னா பொருளாதார தடை வரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள நெருக்கடி வரும், நேரடியாக இறந்து போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, நிறைய பிரச்சனைகள் அவர்களை ஆட்சி செய்யும் போதே அவர்களுக்கு ஏற்படும். ஈரான்லேயும் வந்து பொருளாதார தடை நிறைய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தியிருக்குது. கடைசியில் இவ்வளோ பெரிய விபத்தை கூட வந்து அந்த பொருளாதார தடையே ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறதான் ரொம்பவே வந்து வேதனையாக இருக்குது. நேரடியாக அமெரிக்கா காரணமோ இல்லையோ, மறைமுகமாக நிச்சயமாக அமெரிக்கா வந்து இந்த விபத்துக்கு காரணம் தான். அவங்களுடைய பொருளாதார தடை தான் இன்னைக்கு வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அந்த 9 பேத்தையுமே வந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் இப்போ இஸ்ரேல் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியில் ஐசிசியுடைய பிடி வாரண்ட்லாம் வந்துட்டா நமக்கு பொருளாதார தடை வரும், நிறைய பேர் வந்து நம்மளே ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இதெல்லாம் நமக்கு ரொம்ப என்னாயிரும், பிரச்சனையா வந்துடும், நம்மளுடைய நாட்டை பின்னோக்கி கொண்டு போயிருமே அப்படிங்கக்கூடிய இதில் வந்து துடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இதை பற்றி அல்பானிஸ் அவர்கள் ஐநாவுடைய ரிப்போர்ட்டர் அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, காசாவில் நடக்கிறது இனப்படுகொலை தான் சொல்லி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணாங்க, அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, சப்மிட் பண்ணாங்க ஐநாவில். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம், பாராட்டுறோம், நீங்கள் வந்து நெத்தன்யாவுக்கு வந்து பிடி வாரண்ட் கொடுத்தது கரெக்ட் தான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு ஆள், யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆள், பிரான்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காரு மெக்ரோன் அவர்கள், அவரும் என்ன சொல்லிட்டாருன்னா, கரெக்டு தான், தப்பே கிடையாது, இந்த நெத்தன்யாவை பிடிச்சி ஜெயிலில் தான் போடணும்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே ஒரு ஷாக்காக இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நாளைக்கு இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு நாள் அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களை எப்பவுமே உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ வந்து நெத்தன்யாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னது கரெக்டு தான் மட்டும் சொல்லியிருக்காரு.